ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து இப்போ தான் தண்ணி ஊற்றினா ஏறுற மாதிரி விளக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு விளக்கு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு எல்இடி லைட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி ஒன்று. இதை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம். அப்புறம் பேஸு ஒன்று, ப்ளூ கலரில் பேஸு. ஃபஸ்ட்டு வந்து பேட்ரியோடைய வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்து உள்ளே விட்டுடலாம். வயர் வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, விளக்கில் வந்து எல்இடி லைட் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். குளுகோன் இன்ஜினா குளுகோன் வச்சு ஒரு எண்டை மட்டும் பாசிட்டிவ் இருக்குது பற்றி அது மட்டும் உள்ளே வர மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். நெகட்டிவ் வந்து வெளியே எடுத்துடலாம். லெட்டு ரெண்டு லெட்டு இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் உள்ளே கொடுத்தாலும் நெகட்டிவ் வந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா கிரிப்பாக இது ஒட்டி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது, உள்ளே ஒரு லெட்டு இருக்குது பாசிட்டிவ். அது இப்போ வந்து பேட்டரியோடைய பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ரெண்டும் டச் ஆகாத மாதிரி தூரமாக கொஞ்சம் இடைவெளி விட்டு அதோடைய எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து விளக்கு சென்டராக வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம், ஒட்டிடலாம். எல்இடியோடய தான் பேட்டரியோடைய பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்து உள்ளே விளக்கு உள்ளே வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும், கேப்புக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா எடுக்காத மாதிரி வயரை எடுத்துகிட்டு வராத மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பேட்டரி ஒரு நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி நோ ரேட் லெட்டு வந்து வெளியிட்டிருக்கும் பார்த்தீங்களா, லெட்டு அதுலேயும் இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். எல்இடியோட ஒரு லெட்டும் பேட்டரியோடைய நெகட்டிவும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து தனியாக ரெண்டும் ஜாயிண்ட் ஆகாமல் தனியாக ஒட்டிக்கலாம். அதையும் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கை வந்து அந்த பேஸோடைய பேஸ்ட் பண்ணிடலாம், ஒட்டிடலாம். நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. ரெண்டையும் வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் தனித்தனியாக உள்ள தனித்தனியாக லெட்டு தனியாக இருக்குங்களா, அதுமாதிரி பார்த்துக்கணும். வந்து பின்னா அதுதான் ப்ளஸ் மைனஸு உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா வயரு தனித்தனியாக இருக்க மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்ரி கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம், கீழே அது மாதிரி உள்ள வந்து பேட்டரியை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம், ஒட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி பார்க்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணியில் சால்ட்டு கலந்த தண்ணியை ஊற்றினா கரெக்டாக இருக்கும். சால்ட்டு தண்ணியை ஊற்றி கலந்து இப்போ ஊற்றலாம். ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றினாவே ஏரியும் பார்த்தீங்களா, ஜஸ்ட் தண்ணி ஊற்றினாவே ஏரியும். இப்போ பார்த்தா நல்லாயிருக்கு. இதுமாரி நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம ஹோம் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி தெரியுது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.